நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும். நல்லா வாழணும் என்ன வேணும், நல்ல சாப்பாடு வேணும். நல்ல சாப்பாடு வேணும்னா என்ன வேணும், நல்ல பணம் வேணும். அளவு கடந்த செல்வம் சுய மனிதனுக்கு தான் தேவையில்லையே தவிர, அளவு கடந்த செல்வம் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்தால் அந்த செல்வம் என்பது அவசியமானது. இந்த வாழ்க்கையை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது, அது உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும். அதற்கு பேர் தான் பிறவி இல்லா பெருவாழ்வு. இப்போ இந்த பிறவியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, பிறவியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. எப்போ இந்த ஆன்மா புவியீர்ப்பு விசையில் சிக்கிக்குதோ இன்னும் அது மோட்சகதியை அடையவில்லை என்ற அர்த்தம், முக்தி நிலைக்கு செல்லவில்லை என்ற அர்த்தம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பிறவி இல்லா பெருவாழ்வு என்றால் என்ன அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. ஆக்சுவலாக இதை வந்து பல அர்த்தங்களில் சொல்லலாம், பல விளக்கங்களில் சொல்லலாம். அதனுடைய சாராம்சத்தை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கீங்க? நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும். நல்லா வாழணும் என்ன வேணும், நல்ல சாப்பாடு வேணும். நல்ல சாப்பாடு வேணும்னா என்ன வேணும், நல்ல பணம் வேணும். நல்ல பணம் வேணும் என்ன பண்ணணும், நல்ல வேலை வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல பொண்டாட்டி வேணும், நல்ல பிள்ளைங்க வேணும். இதெல்லாம் தான் ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். தனம், தானியம், கல்வி, செல்வம், ஞானம், இந்த மாதிரி 16 செல்வம் சேர்ந்தது நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க. இது வாழ்க்கைக்கு உண்டான தேவை தான் இல்லைன்னு சொல்ல, பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பணமே இல்லாமல் சன்னியாசியாக ஒருத்தன் காட்டுக்குள்ளே ஓடிட்டானாலும் பணம் தேவை கிடையாது. ஆனால் ஒரு சில தேவைகளுக்காக, ஒரு சில காரணங்களுக்காக மக்களை மாற்ற வேண்டும் என்றோ அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யும் போதோ இந்த உலகில் செல்வம் என்பது மிக 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 அவசியமானது. அளவு கடந்த செல்வம் சுய மனிதனுக்கு தான் தேவையில்லையே தவிர, அளவு கடந்த செல்வம் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்தால் அந்த செல்வம் என்பது அவசியமானது. இந்த பக்குவ நிலைக்கு நீங்கள் முதலில் வந்துவிட வேண்டும். இப்போது இந்த பக்குவத்துக்கு வந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது, அது உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும். அதற்கு பேர் தான் பிறவி இல்லா பெருவாழ்வு. இப்போ இந்த பிறவியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, பிறவியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, இதற்கு பேரும் பெரு வாழ்க்கை தான். இது பிறவியில் இருக்கக்கூடிய பெரிய வாழ்க்கை. இது பணம் சார்ந்தது, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு சார்ந்தது, மெட்டீரியல் லைஃப் சார்ந்தது. ஆனால் இதுவே இந்த உடலை கடந்து, இந்த உடலை இயக்குவது மனம், மனதை இயக்குவது ஆத்மா. ஏன்னா மனம் என்பதே ஆன்மாவின் குழந்தை தான், ஆன்மாவிலிருந்து வெளியே வந்தது தான். இந்த ஆன்மா வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பிறவி இல்லா பெருவாழ்வு. ஆனால் இந்த ஆன்மா இந்த பூமியை விட்டு வெளியே கிராஸ் ஆகி போயிடணும், புவியீர்ப்பு விசையில் சிக்கிக்கூடாது. எப்போ இந்த ஆன்மா புவியீர்ப்பு விசையில் சிக்கிக்குதோ இன்னும் அது மோட்சகதியை அடையவில்லை என்ற அர்த்தம், முக்தி நிலைக்கு செல்லவில்லை என்ற அர்த்தம். ஸோ அந்த ஆத்மா என்ன பண்ணுன்னா மறுபடியும் அதனுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக, அதனுடைய வினைகளை கழிப்பதற்காக, அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மறுபடியும் பாடி எடுத்து பாடி எடுத்து பாடி எடுத்து பாடி எடுத்து பிறப்பின் சுழற்சியில் சிக்கிக்கொள்ளும். இதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்கிறார். அப்போ பிறவி என்பது பெருங்கடல். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், வள்ளலார் சொல்லியிருக்கிறார், எல்லா சித்தர்களும், எல்லா மகான்களும், எல்லா ஞானிகளுமே சொல்லியிருக்காங்க, பிறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாட்டிட்டு முழிப்புமே தவிர தப்பிப்பதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது. அப்போ எப்போ இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்மா எந்தவித ஒரு தேவையுமின்றி ஜீரோனஸ், அதாவது அந்த எம்டினஸ் அல்லது சூன்ய நிலை அப்படின்ற பாவ புண்ணியங்கள் அற்ற, பாவமும் இல்லாமல் புண்ணியமும் இல்லாமல் அந்த ஜீரோக்கு வந்து விடுகிறதோ அப்போது இந்த ஆன்மா பூமியை கடந்த நிலைக்கு சென்றுவிடும். கோள்கள் விட்டு கோள்கள் போகும், அண்டம் விட்டு அண்டம் போகும். அண்ட கோடிகள் அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வரப்பெற்றேன் வள்ளலார் சொன்ன மாதிரி, எங்கே வேணாலும் இந்த ஆத்மா ஒளியின் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடும். இதற்கு பெயர்தான் தேவ ரகசியம். இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பித்து இந்த ஆத்மாவானது, உடலை சொல்ல, உடல் என்பது பொய், மாயை, மறைஞ்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. கலரே இல்லாமல், ஷேப்பே இல்லாமல், சைஸே இல்லாமல், ஸ்மெல்லே இல்லாமல், எதுவும் இல்லாமல், எல்லாமாக எல்லாமாக நிற்பதும் அதுதான், எதுவும் இல்லாமல் நிற்பதும் அதுதான். அதற்கு பேர் தான் இந்த ஆத்மா. அந்த ஆத்மா தான் லைட்டு, அந்த லைட்டு தான் இறைவன் அல்லது ஜோதி. அந்த ஜோதியாகப்பட்டது எப்போது இந்த பாடியிலிருந்து ரொம்ப கிரேட்டாக எஸ்கேப் ஆகி இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பித்து, இந்த புவியீர்ப்பு விசையிலிருந்து தப்பித்து, எப்போ மேலே பைபாஸ் பண்ணிவிட்டு உடச்செறிஞ்சிட்டு வெளியில் போகுதோ அப்போது அந்த ஆத்மா அடையக்கூடிய அந்த பெரும் வாழ்விற்கு பேர் தான் பிறவி இல்லா பெருவாழ்வு. அவ்வளோதான் மேட்ரு. அந்த வாழ்க்கை இன்னும் பரவச பேரானந்தத்தில் இருக்கும். எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், வரலாம், அனுபவிக்கலாம். மறுபடியும் மனித பிறவி எடுக்கிறதுனா எடுக்கலாம், மறுபடியும் உயர்ந்த கட்ட ஞானத்தை அடையலாம், மறுபடியும் தவம் பண்ணலாம், நட்சத்திர மண்டலங்களுக்கு போகலாம்.
அந்த நட்சத்திரங்களாக இருப்பதே சித்தர்கள் தான். அந்த சித்தர்களுடைய அருள் ஆற்றல் என்ன என்பது தெரிய வரும். அண்ட கோடிகளையும் போயிட்டு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இறைவனுடைய படைப்பு பறந்து விருந்து சென்று கொண்டே இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது. அப்போ இந்த பூமி எனக்கூடிய இந்த பசிலிருந்து எப்படி எக்ஸிட் ஆகி வெளியில போறதுன்ற அந்த பக்குவம் உங்களுக்கு வந்து விட்டது என்றால் அதற்கு பேர் தான் பிறவி இல்லா பெருவாழ்வு. மனித வாழ்வு என்பது, கோடீஸ்வர வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. இந்த கோடீஸ்வர வாழ்க்கை, நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா, எவ்வளோ பெரிய மில்லியனரா, எவ்வளோ பெரிய ட்ரில்லியனரா இருந்தாலும் இந்த உடல் என்பது இறந்துவிடும். ஆசா பாசங்கள் அல்லது பாவ புண்ணியம் எது இருந்தாலும் மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் பிறக்கணும். இது எதுவுமே அற்ற நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு பேர் தான் பிறவி இல்லா பெருவாழ்வு. நன்றி, வணக்கம்.